ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஸ்ரீதனு சேனல் இன்றைக்கி நம்ம நம்மளோட சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னா ஒரு ஷாப்பிங் ஹால் வீடியோ தான் பார்க்க போகிறோம் இதில் இருக்க பொருள் எல்லாமே நான் எங்கே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜெயச்சந்திரன்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் ஜெயச்சந்திரன் பள்ளிக்கரணில் இருக்கில்ல அங்கே தான் நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் என்னெல்லாம் வாங்கியிருக்கேன் எவ்வளோ ரேட்டுக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நான் வீடியோ போட்டால் அவங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஜடை வில்ல இந்த ஜடைக்கு பின்னாடி வைப்போல் அந்த வில்லை தான் நான் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது வந்துட்டு ஒயிட் கலர் ஸ்டோனில் நடுவில் மட்டும் ரெட் கலர் ஸ்டோன் வர மாதிரி பூவோட முட்டை அந்த ஷேப்பில் வந்துட்டு இதை நான் வாங்கியிருக்கேன் மொத்தம் இதில் வந்து நயன் பீசஸ் இருக்குது பெரிய பீஸ்லேருந்து சின்ன பீஸ் வரைக்கும் நயன் பீசஸ் இதில் கொடுத்துருக்காங்க இதோட ரேட்டு வந்து முந்நூற்றி முப்பது ரூபாய் குவாலிட்டி ரொம்ப நல்லா இருந்தது நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது தோடு தான் பார்க்க போகிறோம் இந்த தோடோட சேர்ந்த மாதிரி மாட்டலும் வந்துட்டு அதோட அட்டாச் பண்ணியிருக்கு இதை வந்து தோடோடு சேர்த்தும் போட்டுக்கலாம் தனியாகவும் போட்டுக்கலாம் ஆனால் இதை நான் செட்டாக தான் வாங்கினேன் இதோட ரேட் வந்துட்டு டூ ஃபிஃப்டிலேருந்து த்ரீ ஹண்ட்ரட்குள்ளே எக்ஸாக்டாக ரே அமௌண்ட் எவ்வளோங்கிறது எனக்கு மறந்துடுச்சு நெக்ஸ்ட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இந்த சாவி குத்து தான் நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இது சில்க் சேரீ நம்ம கட்டும்போது ஹிப்பில் ஹேங் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது வந்துட்டு ரொம்ப வெயிட்டாலாம் இல்லை வெயிட்லெஸ்ஸாக தான் இருக்குது இது நம்ம அந்த மாதிரி சில்க் சேரீ கட்டும் போது இதை ஹேங் பண்ணிக்கிட்டோன்னா ரொம்ப அழகாக இருக்கும் இது நான் எவ்வளோக்கு வாங்கியிருக்கேன் அப்படின்னா சிக்ஸ்டி ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா நெத்தி சுட்டி இதுவும் வந்துட்டு மேட் ஃபினிஷில் ரெட் கலர் ஸ்டோன் வச்ச மாதிரி கீழே வந்துட்டு ஒயிட் கலர் பேர் தொங்குற மாதிரி ஒரு நெத்தி சுட்டி தான் நான் வாங்கியிருக்கேன் எல்லாமே நான் வந்துட்டு ரெட் கலர் மெரூன் கலர் பேஸில் தான் வாங்கியிருக்கேன் ஏன்னா வந்துட்டு என்னோடய பட்டுப்புடவை வந்துட்டு மெரூன் கலர் என்னோட சிஸ்டரோட மெருன் கலர் தான் நான் இது எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் இதோட ரேட்டும் எனக்கு தெரியலை மறந்துடுச்சு அகெயின் வந்து நம்ம பார்க்க போகிறது ஒரு நெத்தி சுட்டி தான் இந்த நெத்தி சுட்டி வந்து ஒயிட் கலர் குட்டி ஸ்டோனில் ரெட் கலர் பெரிய ஸ்டோனில் கீழே பேர் தொங்குன மாதிரி ஒன்றும் இன்னொன்று வந்து ஒயிட் கலரில் குட்டி ஸ்டோனு ரெட் கலரில் பெரிய ஸ்டோனு கீழே வந்து க்ரீன் ஒயிட்டில் ஸ்டோன்ஸே தொங்குற மாதிரி ரெண்டும் வாங்கியிருக்கேன் இது எல்லாமே குழந்தைங்க வைக்கிறதுக்காக வாங்கியிருக்கேன் இதோட ரேட் வந்துட்டு ஃபிஃப்டி எயிட் தான் சும்மா சாதாரணமாக இருக்குது அவ்வளோதான் குழந்தைங்களுக்கு இந்த காசில் வாங்கினா போதும் இது நார்மலாக இருக்க தான் இந்த மாதிரி வந்துட்டு இதில் வந்துட்டு நான் மூணு இதை வாங்கியிருக்கேன் பெரிய நெத்தி சுட்டி ஒன்றும் சின்னது நெத்தி வந்து மூணும் வாங்கியிருக்கேன் பெருசு வந்து எனக்காகவும் சின்னது வந்து பேபிக்காகவும் வாங்கியிருக்கேன் மொத்தம் நாலு நெத்தி சுட்டி வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் என்ன பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஜடைக்கு வைக்கிற இந்த பூ தான் வந்துட்டு வாங்கியிருக்கேன் இதோடய அமௌண்ட் வந்துட்டு சிக்ஸ்டி ஃபைவ் ருபீஸ் ஆனால் வந்துட்டு இது ஒன் டைம் யூஸ் பண்ணதுக்கப்புறமே அந்த பூ எல்லாமே உதிர்ந்து வந்துருச்சு இந்த அமௌண்ட்டில் தான் அங்கே இருந்தது ஆனால் ஒன் டைம் யூஸ்னால் இதை யூஸ் பண்ணலாம் ஆனால் மல்டி டைம் யூஸ் பண்ணுறதா இருந்தால் இது வந்து வேஸ்ட்டு நெக்ஸ்ட்டு என்ன நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா ப்ளவுஸ்க்கு வைக்கிற இந்த பேச்சஸ் தான் வாங்கியிருக்கேன் பெருசாக நல்லா கோல்டன் கலரில் இருக்குது இது வந்து நாலு பீஸ் வந்துட்டு ஃபார்ட்டி ருபீஸ்க்கு நான் வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு பாப்பாக்காக இந்த பாசி வந்து நான் வாங்கியிருக்கேன் இது வந்து ரெட் கலர்லேயும் ஒயிட் கலர்லேயும் சேர்ந்த மாதிரி இருக்குது எவ்வளோ அமௌண்ட்டுக்கு இதை நான் வாங்கியிருக்கேன் அப்படின்னா தேர்ட்டி ருபீஸ்க்கு வாங்கியிருக்கேன் நெக்ஸ்ட்டு நான் என்ன வாங்கியிருக்கேன் அப்படின்னா ஸ்லிப்பர் தான் வாங்கியிருக்கேன் இந்த ஸ்லிப்பரும் நான் ஜெயச்சந்திரனில் தான் வாங்கினேன் இது வந்து லைட் சாண்டல் கலரில் லைட்டாக ஹீல் வச்ச மாதிரி இருக்குது இது விரல் மாற்ற இடத்துல இந்த மாதிரி கோல்டு கலரில் ஸ்டோன் வச்ச மாதிரி இருக்குது இதோட ரேட்டும் எனக்கு மறந்துடுச்சு நான் இதெல்லாம் வாங்கி ஒரு டூ மந்த்ஸ் இருக்கும் அதனால ரேட் எல்லாமே எனக்கு மறந்துடுச்சு இந்த ஸ்லிப்பரோட ரேட் வந்துட்டு ஃபோர் ஹண்ட்ரட் சம்திங் இருக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் எனக்கு ரேட் எக்ஸாக்டாக மறந்துடுச்சு இது எல்லாமே தான் நான் வந்து ஜெயச்சந்திரனில் ஷாப்பிங் பண்ணது இதோட ஷாப்பிங் ஹால் வீடியோ முடியுது நான் இது எல்லாமே வந்துட்டு என்னோட சிஸ்டர் மேரேஜ்க்காக தான் நான் எல்லாமே பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு நான் வாங்கினதெல்லாம் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தால் மறக்காமல் நம்மளோட சேனலில் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்